வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல், நீங்கள் வச்சுருக்கிற சாம்சங் மொபைல் வந்து ஆன் ஆகலை அப்படி இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்குது, ஆன் ஆகிறப்ப எரர்ஸ் வருது, ஃபோனே சுத்தமாக ஆன் ஆகலை அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து சரி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட லேப்டாப் மூலமாக நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வந்து சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். இந்த சாம்சங் வெப்சைட்டுக்கு போயிட்டு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் பாருங்கள், அந்த லிங்க் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் பிசிக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் பிசி வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். மேக் வேணும்னா மேக்கில் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலே மோர்னு இருக்குது, அந்த மோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சாஃப்ட்வேர் ரிகவரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த எமர்ஜென்சி சாஃப்ட்வேர் ரிகவரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சாஃப்ட்வேர் ரிகவரி டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும். அதில் வந்து டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு கீழே வந்து என்டர் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் வந்து மாடல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள், உங்களோட சாம்சங்கோட என்ன மாடலோ அந்த மாடல் நேம் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கேட்கும். சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாம்சங் மொபைலோட பின்னாடி பக்கம் பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த சீரியல் நம்பர் வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலான்னு கேட்கும், ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த அப்டேட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு கேட்குது, ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட மொபைலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆன் பண்ண சொல்லி சொல்லுது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து உங்கள் மொபைலை வந்து யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறப்ப பாருங்கள் வால்யூம் டவுன் பட்டனும் ஹோம் பட்டனும் பவர் பட்டனும் வால்யூம் அப்பும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிகவரி மோடு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் அந்த ரிகவரி மோடு ஓப்பன் ஆகி இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப டிஸ்பிளே வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, டிஸ்பிளேவே போயிடுச்சு, பட் ஆனால் மொபைல் வந்து ஆனில் இருக்குது, அப்படி இல்லை மொபைலே சுத்தமாக ஆன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம். இது நீங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரீஸ்டோர் ஆகிடும், உங்களுக்கு பழையபடி மொபைல் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது நீங்கள் வந்து சாம்சங் மொபைலில் வந்து எந்த மாடலாக இருந்தாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும் அப்டேட் ஆகும். அதனால் அதுக்கான டேட்டாஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் சாஃப்ட்வேர் வந்து ரீசெட் ஆகுது, டிவைஸ் ரீஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுது, டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கனெக்ட் பண்ணுங்கள் யூஎஸ்பியை. 2 GB அப்டேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் டைம் உங்களுக்கு, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்கள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது, இப்போ யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ அப்டேட் ஆகிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாம்சங் மாடல் மொபைல் வேணால் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹேங் ஆகுது, மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% இது வந்து ஒர்க் ஆகும்.